வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய விளக்கும் விதியும் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். என்ன தேய்ச்சி குளிச்சு ஒருவாடு நாளாச்சு. சவம் கண்ணெல்லாம் கபகபன்னு காந்துகு. காலம்பர கண்ணு முழிக்கச்சில ரெண்டு கண்ணும் பொங்கி நிக்கி. வெண்ண மாதிரி உருட்டலாம். அம்புடும் சூடு. இந்த வேணா வெயிலில் கிடந்து அலைஞ்சா பொங்காம என்ன செய்யும்? பெருநாளுக்கு குளித்ததுக்கு பிறகு நயனா இருக்க எருமை ஈனிச்சே அன்னைக்கு குளித்தது. எப்போ? போன ஆணியில். மாதம் என்னாச்சு? ஆடி ஒன்று, ஆவணி ரெண்டு, புரட்டாசி மூணு, ஐப்பசி நாலு. நாலு மாதம் ஆயாச்சு. ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கையாவது குளித்தா தானே கொள்ளலாம். நேரம்தான் எங்கே இருக்குது? நாய்க்கு சோழியும் இல்லை, உக்காந்துருக்க நேரமும் இல்லைங்கிறது சரியாகத்தான் இருக்குது. இன்றைக்கி எப்படியோ அவதி எடுத்துட வேண்டியது தான். ஆன மயிறு ஆகு. ஏன்னா தலையாக சீவிடுவார். பெரிய சூப்பரண்டு கணக்காக அதிகாரம் செய்யறதுல மட்டும் குறைச்சல் இல்லை. நாளைக்கு ஒரு சீக்கு வந்து படுத்தா பார்க்கறதுக்கு ஆளாக இருக்குது. சவம் இப்படி பாடுபட்டு தான் எண்ணத்தை கெட்டி வச்சிட்றோம். அட, எந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு ஓய்? இல்லை, ஒருவன காலத்தில் வடிக்க அரிசி இல்லை, ஒரு 10 ரூபா கடமாக தாரம்னு கேட்டால் உடனே அவுத்து தந்துட போகிறாராக்கும். பெரிய கஞ்ச பிசினி. ஒட்டில புட்டை வச்சு உமிக்காந்தல்ல கழிக்கின்றிருவார். இவனுகளுக்கு தான் காலம். காசு இந்த மாதிரி ஒட்டு பொறுக்கிகளுக்கு தான் சேருகு. உமக்கும் எனக்கும் யார் தாரா? பூவுக்கு அறக்கோட்டை விதப்பாடு அவருதால் வாங்குகாரு. நாம் உச்சி செமை ஜமந்து என்ன இளவுக்கு? குடிசையில் இருந்து எழுந்த பரமக்கண்ணு ஒட்டுப்படிப்புரைக்கு வந்தான். அரை வேட்டியை முட்டுக்கு மேல் சுருட்டி கொல்லன் போல குத்த வைத்து உட்கார்ந்தான். பல் குத்துவதற்கு குச்சி ஏதாவது கிடைக்குமா என்று தெருப்புழுதியில் குனிந்து தேடினான். ஒன்றும் கிடைக்கவில்லை. எழுந்து குடிசையின் தாவாரத்தில் இருந்து ஒரு தென்னையோல ஈர்க்குச்சியை முறித்தான். மீண்டும் படிப்புறையில் அமர்ந்து சாவகாசமாக பல் குத்த ஆரம்பித்தான். இந்த சோமசெட்டியாரை இன்னும் காங்கலையே. வழக்கமாக 10 மணிக்குள்ளே வந்துருவாரே. உலக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு போட்டு அந்த இன்னாசி கிழவிக்கிட்ட போய் கருவாடு இருக்கான்னு கேட்கணும். திட்டு விலைக்கு போனால் 8 நாவுக்கு பாறைத்துண்டமோ பிள்ளைச்சிராவோ வாங்கிட்டு வரலாம். இந்த ஆக்கங்கிட்ட இன்னாசிக்கிட்ட பூசணம்புத்த அயிலக்கருவாடோ வாழைக்கருவாடோ தான் இருக்கும். ஆனாலும் இந்த வெயிலில் திட்டு விலைக்கு யார் போகுது? யாரையாவது பொடுசு அனுப்பலாம்னா சுண்டக்காய் காப்பணும், செமட்டுக்கொல்லி முக்காப்பணம்ல. கருவாடு வாங்கி வந்த பரமக்கண்ணு சமையல் செய்வதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை கவனித்தான். நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், பிண்ணக்கெண்ணெய் என்று குரல் கேட்டு அம்மன் கோயில் கைவிளக்கு போல் பிசுபிசுத்த ஒரு பரணியை எடுத்துக்கொண்டு தெருவில் பாய்ந்தான். சமையலை முடித்துவிட்டு குளிக்கப் போகலாம் என்ற எண்ணத்தில் அவன் வெஞ்சனம் மறைக்க தயாரானான். கொத்தமல்லி கும்பலின் தலையில் நீர்தளித்து அம்மி குழவியை வரக் வரக் என்று 2 முறை இழுப்பதற்குள் குடிசை வாசலில் நிழலாடியது. மச்சான், இன்னைக்கு சோழிக்கு போகலையா? எட்டி பார்த்த ஈனமுத்து கேட்டான். அட, கறிக்கு அரக்கீராக்கும் எந்திரியும், நான் அரைச்சு வலிக்கேன். தோளை பிடித்து தூக்காத குறையாக பரமக்கண்ணுவை எழுப்பிவிட்டு ஈனமுத்து பரபரவென்று அரைக்க ஆரம்பித்தான். சோற்றை வடித்து வைத்துவிட்டு கஞ்சி தண்ணீரில் 2 உப்புப்பரல் போட்டு ஆற்றி திருவிய தேங்காய் சிரட்டையில் ஊற்றி 2 மடக்கு குடித்தான். ஒரு துண்டு கருப்பட்டு இருந்தால் நன்றாக இருக்கும். அது இல்லாததற்காக ஒரு இரங்கல் தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றிவிட்டு பரமக்கண்ணு குளிக்க புறப்பட்டான். நடக்கும்போதே மனம் குதூகலித்தது. அது என்ன அலுசுவோமோ? பொம்பளை கைவிட்டா மனமே தனிதான். நானும் தான் தினமும் வைக்கியனே. ஒரு மனமுண்டா குணமுண்டா? சவம் வெறும் மண்ணு மாதிரி தானே இருக்கு. வெறும் மண்ணுனாலும் கொல்லாம். இது நான் பறித்த மண்ணு. அட, 3 நாளே ஒரு ஆணா பிறந்தவன் பொங்கி திங்கது. மாடு வைக்கல் திங்க மாதிரி பொந்து நிறைய வேண்டி இருக்கு. எல்லாம் அவளோட போச்சு. மூதி குழம்பு வச்சுன்னா என்ன மனம் மணக்கும்? சாணி கணக்க சலசலன்னு கையெல்லாம் அப்போம். அந்த மாதிரி வருமாங்கம் பேசுகிற நீரும் உமிக்காந்தல்ல வெறும் அயிலக்கருவாட்டை சுட்டு வச்சா போருமே, மனம் பீக்காது. ஒரு கும்பா கஞ்சியை உப்பு போடாமல் குடிக்கலாம். மரச்சீனி கிழங்கு கறி வச்சான்னா அது ஒரு மனம். நெய்யும் தயிரும் அதுக்கு வாலில் கெட்டி அடிக்கணும். யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ஈனமுத்து எட்டி பார்த்தா. மச்சான், இன்னைக்கு வேலைக்கு போகலைன்னா கேட்கலையே ஒரு குலுக்கு.
குட்டிப்பட குதிரையாட்டம் இருக்குது, பாவம் ஆம்பளை சரியில்லை, ஆனால் என்னதான் சொல்லும், குட்டி கொணத்தில் வெகுளி சரசரான அம்மியில் வெஞ்சனத்தை நொசுக்கு நொசுக்குன்னு அரைச்சி அரநொடியில் குழம்ப கூட்டி போட்டுட்டுதே, நீர் இனி ஒன்றும் செய்யாண்டான், கொதிச்சு நுற வரச்சில இறக்கி வச்சிரும்னு உபதேசம் வேற. நான் ஒன்றும் தெரியாத ஏப்ராசுன்னு நினப்பு, அட நாரப்பைய மூதி, ஆனாலும் கொதிக்கச்சில குழம்பு என்ன மனம் மணக்கு, ஒரு சட்டி குழம்பையும் குடிச்சிடலாம். சின்ன குப்பியில் ஊற்றி எடுத்து கொண்ட நல்லெண்ணையும் 5 காசுக்கு நாடார் கடையில் வாங்கிய சீயக்காய் பொடியையும் மடியிலிருந்து அவிழ்த்து எடுத்து கழுங்கில் வைத்து பக்கத்தில் உட்கார்ந்தான் பரமக்கண்ணு. உட்கார்ந்தவன் நிதானமாக எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்தான். இந்த இழுப்பாற்றங்கரை நிழலுக்கே ஒரு சுகம் உண்டு. சிலு சிலுவென்று 2 அடி தொலைவில் ஓடுகின்ற தண்ணீர், ஆனை அருகம்புல் கொடி படர்ந்த மணல் திட்டுக்கள், பாசியோ கலங்களோ இல்லாமல் ஆற்றின் அடிவயிறு மடிப்பு மடிப்பாக தெரியும். நீரில் கால் வைத்து நின்றால் எடுக்க தோன்றாது. உப்பு குத்தியின் கீழே சுரங்கம் தோன்றி மணலை தண்ணீர் சலிக்கும் போது உடலெல்லாம் பரவும் கூச்சம். மரத்து நிழலில் சுகமாக அமர்ந்த பரமக்கண்ணு எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்தான். கால்கள் கைகள் தொடை முதுகு என்று தப்பளம் தட்டினான். காது மூக்கு நகங்கள் தொப்புள் எல்லாம் தொட்டு தொட்டு வைத்தான். உடலெல்லாம் நசநசவென்று பிசுக்கு. தலையிலிருந்து நெற்றிக்கு வடிந்து புருவ பந்தியை தாண்டி கண்களில் கசிந்தது. வயிற்றில் கோடு போட்டால் வரிவரியாய் தடம் விழுந்தது. அழுக்கு கரைந்து மேலெல்லாம் ஒரு முழுமுழுப்பு, யாரோ தொட்டு கூச்சங்காட்டுவது போல். அரை மணி நேரம் ஆயிற்று, இவ்வளவு ஊறியது போதும். அவன் இறங்கி குளிக்க ஆரம்பித்தான். கண்ணிலே ஆவி பறக்கு, கொதிக்க சோத்திலே இருந்து பறக்க மாறி குபு குபுன்னு. சமம் எத்தனை மாச சூடு, சீக்கா பொடியை போட்டு அரங்க தேய்ச்சாலும் பிசுக்கு போடல. மேலெல்லாம் பாம்பு சட்டை போல உறிஞ்சு கடந்தது, இப்போ பலபலன்னுள்ள வெட்டுது, ஈனப்போற எருமை மாதிரி ஒரு மினுக்கம். சும்மையா பாண்டிக்காரம்லாம் சனி தவறினாலும் எண்ணெய் குழி தவறாம இருக்கான், என்ன சுகமா இருக்குங்க. பரமக்கண்ணு குளித்து கரையேறினான். மேலெல்லாம் சலசலன்னு இருக்கு, காத்து தலைமயிருக்குள்ள புகுந்து சிலுப்புகு, கண்ணில் உறக்கம் சொக்குகு, சவத்தளவு வயிறு தான் தீப்பிடிச்ச மாதிரி எரியு. சட்டுன்னு வீட்டுக்கு போய் பானையிலிருந்து வெளுத்த வேட்டியை எடுத்து உடுத்தணும். உடனே சாப்பிட இருந்துட வேண்டியதான். சாப்பாடு என்றதும் நினைவில் மீண்டும் ஈனமுத்து. சும்மா சொல்லக்கூடாது, பயவுல கைக்கு நல்ல மனந்தான், உறப்பும் புளிப்பும் சுல்லுன்னு இருக்கும். சவன் சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும், இல்லைன்னா என்ன இருப்புங்க, செத்த இருப்பு. சாப்பிட்டு விட்டு கதவை உருசாய்த்து விட்டு கோரம்பாயை எடுத்து விரித்து கோணிச்சாக்கை மடித்து தலைக்கு வைத்து படுத்து விட வேண்டியதான் என்ற பரமக்கண்ணு நினைத்து கொண்டான். பெரிய சப்பரமஞ்ச கட்டில் வேணுமாங்கும், சாப்பிட்டு படுத்தா உறக்கம் சிக்குன்னு வராது, 4 பட்ட கல்லுப்பயணி இறக்கின மாதிரி. இனி மாதம் ஒருக்கனாலும் எண்ணெய் குழி ஓட்டுற வேண்டியதுதான். ஈனமுத்து வந்தா இன்னைக்கு சாப்பிட சொல்லணும். பானையில் 2 ஆளும் சோறு இருக்கே, ராத்திரி சோறு குடிச்சா போச்சு, 1000 தான் சொல்லுமே. மூதிக்கு முகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு, கொமறு போல் ஒரு சொடி, சவத்துக்கு 30 வயசு இருக்காதா இருக்கும். உடம்பு கயறு மாதிரியில் இருக்குது, சொல்ல மாடங்கனாக்க வளர்ந்துருக்கே தவிர ஒரு கூறு இல்லை. வெத்தலை பையை பிரித்து வெத்தலை போட்டுக்கிட்டு கடுகு போல் சுண்ணாம்பையும் உள்ளே சுண்டிக்கிட்டு, மச்சான் செவந்திருக்கா பாரம்னு நாக்க நீட்டுக்கு, ரத்த கணக்க இருக்கு, எட்டி கடிச்சிடலாம்னு தோணுப்போச்சு. அதுவும் அது பேசுக சொக்கலியும், பார்வையை பார்த்தாலேயே கையுங்காலும் பரபரன்னு வருகு. ஒரு கணத்த பெருமூச்செறிந்தான் பரமக்கண்ணு. யோசனையின் ஊடேயே ரோட்டிலிருந்து ஊருக்குள் இறங்கும் சப்பாத்தை அடைந்தான். சாப்பிட ஒரு துண்டு வாழை இலை வாங்கி கொண்டால் என்ன என்று தோன்றியது. முன்னாலேயே தோன்றி இருக்குமானால் பண்ணையார் தோப்பில் இருந்து வரும் வழியில் அறுத்து கொண்டு வந்திருக்கலாம், சரி போகட்டும் என்று எண்ணியவனாய் நாடார் கடையிலிருந்து ஒரு தும்பு வாழை இலை வாங்கி கொண்டான். களை கொத்தியை கொண்டு குளிவித்து வைத்த வயலில் களை பரண்டுவது போல பரமக்கண்ணுவுக்கு வயிற்றில் பசி பறித்தது. கருவாட்டு குழம்பின் மணம் மூக்கு முனையில் சுற்றி சுற்றி வந்தது. நடையை எட்டி போட்டு குடிசை முன்னால் வந்தான். அரைஞான் கயிற்றில் முடிந்து போட்டிருந்த சாவியை கையில் எடுத்து 12 நாட் டைகர் பூட்டை திறக்கப் போகும்போது வீட்டினுள் ஒரு சலசலப்பு.
பரமக்கண்ணு சம்சயத்துடன் முழு கதவையும் திறந்து எட்டி பார்த்தபோது ஒரு நாய்க்குட்டி கரிச்சட்டியின் மூடி கீழே விழுந்து கிடந்தது. சட்டியினுள் நாக்கு விட்டு சலப் சலப் என்ற சத்தத்துடன் நாய்க்குட்டி ஆளரவம் உணர்ந்து திரும்பிய அதன் கண்களில் பயம். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் என்ற இரங்கல் பாவம். பரமக்கண்ணுவுக்கு ஆத்திரம் கவிந்தது. அவனை ஒரு முடிவெடுக்க விடாமல் கால்களுக்கிடையில் புகுந்து வெளியே சாடியது நாய்க்குட்டி. நிலைப்படிக்கும் கள்ளிப்பலகை கதவுக்கும் இடையேயான இடிபாட்டு இடைவெளியை பரிதாபத்தோடு பார்த்தான் பரமக்கண்ணு. ஒன்றும் செய்ய தோன்றாமல் இரண்டு எட்டில் கரிச்சட்டியை உற்று பார்த்தான். கொஞ்சம் போல குறைந்திருந்தது. பரமக்கண்ணுவின் மனதில் ஒரு பாரத போர். நாய் தின்ற மிச்சத்தை தின்பதா? எங்கெல்லாம் வாய் வைத்து விட்டு வந்ததோ பரட் பரட்டென்று பசியின் சுரண்டல். சவா நாய்க்குட்டிதால தின்ன என்ன? சனியா மூடுது, மனுஷால் எச்சியே திங்கானுவ, நாய் தின்ன எச்சியானா என்ன? தொண்டையிலையா தட்டு. நிதானமா சுருட்டி கொணர்ந்திருந்த வாழை இலையை தண்ணீர் விட்டு கழுவ ஆரம்பித்தான் பரமக்கண்ணு. இந்த கதை செம்மலர் என்னும் இதழில் 1977 வெளியானது. நன்றி.